ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளில் கூட நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு எதை பற்றியதென்றால், நம் ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு யோவான் கூறுகின்ற மூன்று ஆலோசனைகள். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய எழுத்துக்களில் மூன்று விதமான ஆலோசனைகளை ஜபங்கள் கேட்கப்படுவதற்கு என்று எழுதி வைத்துள்ளார். அவற்றை குறித்து இன்று நாம் பார்க்கலாம். ஜபம் என்றாலே நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும்ங்கிற ஒரு ஆசை, ஒரு விருப்பம் எல்லோருக்கும் உண்டு. இன்றைக்கு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன் முதல் மிகப்பெரிய வளர்ந்ததாக கருதப்படுகின்ற பிரசத்தவான்கள், மிகப்பெரிய தேவனுடைய ஊழியக்கால் எல்லோருக்கும் அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வாஞ்சை எது தெரியுமா? நம்முடைய ஜபங்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்து, அந்த ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருந்து, அவைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும், அந்த ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்கிற ஆசை எல்லோருக்கும் உண்டு. இந்த ஆசையிலிருந்து விடுபடக்கூடிய தேவ மனிதர்கள் எவருமே இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். அப்படியென்றால் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இதை பற்றி யோவான் தன்னுடைய எழுத்துக்களில் பல்வேறு இடங்களில் தெளிவாக கூறியிருக்கின்றார். எனவே இதை உற்று நாம் கவனிக்கும் பொழுது ஜெபத்தை பற்றி ஒரு ஆன்சியட்டி, ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாகிவிடும். இப்படிலாம் செஞ்சா நமக்கு ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் உருவாகிவிடும். இன்றைக்கு பார்த்தோம் என்றால் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க நாம் தான் காரணம் என்பதை மறந்துவிட்டு, ஒருவேளை ஜெபங்களுக்கு நாம் பதில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கும் போது மிகப்பெரிய ஊழியக்கால் நோக்கி ஓடுகிறோம். பில்லட்டு போஸ்ட், அவற்றை சொல்லி ஜெபிச்சா நமக்கு பலன் கிடைக்காதா, இவற்றை ஓடினால் பலன் கிடைக்காதா, இந்த ஊழியக்காலை பார்த்தா நமக்கு பலன் கிடைக்காது என்று ஊழியக்காலை நோக்கி ஓடுகின்ற பலவிதமான மக்களை, விசுவாசிகளை பார்க்கிறோம். அவையெல்லாம் தேவையில்லை. கிறிஸ்டியானிட்டி என்பது ஒரு எளிமையான மதம், சிம்பிளஸ்ட் ரிலிஜன் எதுனா உலகத்திலே மார்க்கம் எதுனா நாம் பின்பற்றுகிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மார்க்கம் தான். எனவே ஜெபத்தை பற்றியுள்ள சில அடிப்படையான புரிதல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிற முதல் குறிப்பு என்னவென்றால், அவர் எழுதின சுவிசேஷம் 14:14 பார்க்கும் பொழுது ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன அந்த வார்த்தையை நாம் பார்க்கலாம். என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே, இந்த ஒரு வார்த்தையை அடிப்படையாக கொண்டுதான் நாம் எல்லா ஜபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி ஏறெடுக்கிறோம். பிதாவை எப்படி அட்ரஸ் பண்றோம்? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். அப்ப இந்த பெயரை நாம் பயன்படுத்துவதற்கு முதலில் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? முதலில் நாம் இயேசு கிறிஸ்துவின் பாடுமரங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவர் முதலில் அவர் பிள்ளைகளாக மாற வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறும்போதுதான் இயேசுங்கிற நாமத்தை பயன்படுத்த நாம் தகுதி உள்ளவர்களாக மாறுகிறோம். ஜபங்கள் கேட்கப்படுவதற்கான முதல் பாஸ்வேர்டுனா நாம் இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தை பயன்படுத்த தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். இன்னொரு காரியம் கூட நாம் சொல்ல வேண்டும் என்னென்றால், அந்த இயேசுங்கிற வார்த்தையில் இல்லை, அவருடைய முழு கேரக்டரோட நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய ரட்சிப்பு, அவருடைய மீட்பு, அவருடைய வருங்கால திட்டம் எல்லாவற்றையும் கூட நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே நம்ம வாழ வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம வந்து இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை பயன்படுத்த முழு தகுதி உள்ளவர்களாக நாம் மாறுவோம். எனவே முதல் குறிப்பு என்னவென்றால், ஜெபங்கள் கேட்கப்படுவதற்கு நாம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை பயன்படுத்தக்கூடிய தகுதி உள்ளவர்களாக முதலில் நாம் மாற வேண்டும். அடுத்ததாக யோவான் சொல்லக்கூடிய அடுத்த ஆலோசனை எது தெரியுமா? 1 யோவான் 3:22 பார்க்கலாம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அது அவராலே பெற்றுக் கொள்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் முதலில் கை கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனை எப்படி கை கொள்ள முடியும்? அதை அறிந்திருக்க வேண்டும். எப்படி அறிய முடியும்? வேதத்தை படித்து அவருடைய கற்பனைகளை புரிந்து கொண்டு அதன்படி நடக்கும் போது அவருக்கு பிரியமானவர்களை செய்கிற பிள்ளைகளாக மாறுவோம். அப்பொழுது நாம் எதையெல்லாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவற்றை நாம் பெற்றுக் கொள்கிறோம். எவ்வளவு எளிமையான வழி பாருங்க. ஜபங்களுக்கு பதில் கிடைக்க இதை விட சிம்பிளஸ்ட் வே உலகத்தில் எங்கேயும் கிடையாது. அவ்வளவு எளிமையான வழிமுறைகளை வேதம் எழுதியிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் உண்டு, பலிகளை பார்க்கலும் கீழ்ப்படுதலே மேல். நம்ம கொடுக்கிற காணிக்கையோ ஊழியமோ நம்முடைய அர்ப்பணிப்போ ஒன்றும் கிடையாது, கீழ்ப்படுதலே. என் வசனத்துக்கு
நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியும் போதுதான் நாம் என்ன கேட்டாலும் ஆண்டவர் செய்வார். நாம் வசனத்துக்கு கீழ்ப்படியாம நம்முடைய ஜபங்களை மற்றவரை சொல்லி ஜபிக்க வைக்கும் போது அதை எவ்வளவு பெரிய உலகத்தையே கலக்கக்கூடிய ஊழியக்கால் நமக்கு ஜபிச்சாலும் அவருடைய ஜபம் கூற மேல கூட போகாது. உண்மைதான், முதல்ல நம் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொண்டு நாம் ஜபிக்கும் போது யாரிடமும் நாம ஜபிக்க வேண்டிய ஓட வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு கிளியரா ஆண்டு சொல்ற பாருங்க, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாக நடக்கும் போதுதான் நாம் வேண்டிக் கொள்வது நமக்கு கிடைக்கும். இதை அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜபத்தின் ரகசியம் எங்க இருக்கு? நம்மட்ட தான் இருக்கு. இத அந்த சாதாரண ஏபிசிடி ரூல் கூட தெரியாம விசுவாசிகள் படுற அந்த கூத்து இருக்கு பாருங்க, ரொம்ப பரதாமா இருக்கும். அவங்க ஓடுவாங்க, அந்த பாஸ்ட்ட ஓடுவாங்க, அப்புறம் வந்து இவங்க லைஃப் ஒழுங்கா இருக்குது. அந்த எங்க பாஸ்ட் சொன்னா ஜெபிச்சா நடக்கும், அந்த ஊழியக்கார சொன்னா ஜெபிச்சா நடக்கும், இவர்கிட்ட சொன்னா ஜெபிச்சா நடக்கும் சொல்லி அப்படியே அப்படியே போய் போய் பில்லட்டு போஸ்ட் எங்கெல்லாம் போய் ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா இவங்க தங்க வாழ்க்கையை சரி பண்ண மாட்டாங்க. எவ்வளவு அலங்கோலம் பாருங்க. எனவேதான் வேதம் சொல்கிறது, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு பிரியமாக நடக்கும் போது நாம் வேண்டிக் கொள்வதை பெற்றுக் கொள்ள முடியும். எனவே யோவான் சொல்கிற இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் அவருடைய கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும். அடுத்ததாக யோவான் சொல்கிற இன்னொரு முக்கியமான ஒரு ஆலோசனை என்னவென்றால் 1 யோவான் 5:14 பார்க்கும் பொழுது, நாம் எதையாகிலும் அவர் சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆங்கிலத்தில் கான்பிடன்ஸ் வரும், அதுதான் நம்முடைய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை எதுன்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் சித்தத்தின்படி நாம் அவரை கேட்கும் போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இது முக்கியமான ஒரு காரியம். ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவனுக்கு ஒரு நோக்கம் திட்டம் உண்டு. நம்ம எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்ம முன்குறித்திருக்கிறார் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து நாம் ஜபங்களை ஏறெடுக்கும் போது கிளியரா அந்த ஜபங்களுக்கு பதிலளிக்கப்படும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்த நாட்களே முழுநேர பணியாளனா போதுக்கு ரொம்ப ட்ரை பண்ண ஆண்டு அதை தடுத்து நிறுத்தி உனக்கு அரசாங்க வேலை தான் முடிவு பண்ண பிறகு என் லைஃப் ஸ்டைலே மாத்திக்கிட்டேன். நான் அதையே மீறி முழுநேர பணியாளராக போயிட்டு அப்போ அதன் சித்தத்தின்படி அதனுடைய அழைப்பின்படி நான் ஜபங்களை கேட்டால் அந்த அளவுக்கு ஜபங்கள் தேவனுக்கு பிரியமானதா இருந்திருக்காது. முதல்ல நம்மை குறித்துள்ள தேவனுடைய திட்டம் என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு திட்டத்தோடு பிதா அவரை அனுப்பினார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் தன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நம்மை வாழ்ந்து காட்டினார். மரிக்கும் தருவாயில் கூட என் சித்தம் இல்ல உம் சித்தம் நிறைவேற்றும் என்று தான் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். அப்படி இருக்கும் குமாரனா இயேசு கிறிஸ்துவே அப்படி ஜெபம் பண்ணும்போது நாம் ஏமாற்றோம். எனவே எந்த காரியமாக இருந்தாலும் அவர் சித்தத்தை அறிந்து நாம் ஜெபம் பண்ணும்போது தான் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும். சித்தத்தை மீறி நாம் கேட்கிற எந்த ஜெபங்களுக்கும் பதில் கிடையாது. நம் விருப்பப்படியெல்லாம் கேட்பதற்கு அவர் கொடுப்பதற்கு அவருக்கு நாம் யார், அவர் யார், அவர் கடவுள், நம்முடைய சிருஷ்டிகர்த்தர். அவர் நம்முடைய டியூனுக்கெல்லாம் அவர் ஆடமாட்டார். நம்மை குறித்த நோக்கத்தின் அடிப்படையிலே தான் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் பதிலளிப்பார். எனவே நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் அவர் சித்தத்தின்படி இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய ஜபங்களுக்கு தெளிவாக கிளியராக பதில் கிடைக்கும். இறுதியாக யோவான் எழுதின ஒரு வார்த்தையை பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 பார்க்கும் பொழுது அதில் ஆண்டவராய் இயேசுக்கு சொன்ன வார்த்தையை நாம் உற்று நோக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அதாவது ஆண்டவரோடு நிலைத்து நிற்கக்கூடிய ஒரு உறவில் இருக்க வேண்டும், தொடர்ந்து அந்த உறவில் இருக்க வேண்டும். அவர் ரிலேஷன்ஷிப் வித் கிரைஸ்ட் இஸ் ஆன்கோயிங் ப்ராசஸ். ஏதோ ஒரே நாளில் முடிந்துவிடக்கூடிய காரியம் இல்லை. ஏதோ ரட்சிக்கப்பட்ட நாளோடு அவரோட உறவு ஆரம்பித்து அன்றோடு முடியக்கூடிய ஒரு காரியம் இல்லை. அது தொடர்ந்து நிலைநிற்கக்கூடிய ஒரு உறவு. கடந்த கால வெற்றியை அடிப்படையாக கொண்டு இன்றைய நாளை தேவைக்காக நாம் ஜெபிக்கும் போது அவர் பதில் கொடுப்பார் என்பது நமக்கு கேரண்டி கிடையாது. இன்றைய நாளில் நாம் எப்படி இருக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் தான் நம்முடைய அனுதின தேவைகள் ஜெபங்கள் மூலமாக சந்திக்கப்படும். எனவே ஆண்டவரோடு நெருங்கிய உறவில், தொடர்ந்த உறவில் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் போது நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். எனவே அவரோடு இருக்கிற உறவில் நாம் தொடர்ந்து நிலைநிறுத்த முயற்சி செய்வோம்.
இன்றைய நாளில் கூட துளிர்க்கும் சிந்தனைகள் என்ற தலைப்பினால் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் முதலில் நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறி இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் ஜபத்தை ஏறெடுக்க நாம் தகுதி உள்ளவர்களாக மாற வேண்டும். அடுத்தது அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அடுத்தது அவருடைய சித்தத்தின்படி நாம் எந்த காரியத்தையும் கேட்க வேண்டும். இறுதியாக அவரோடு தொடர்ந்து நிலைத்த உறவில் நாம் இருக்க வேண்டும். இப்படி நாம் செய்யும் போது நம்முடைய ஜபங்கள் மிகவும் எளிதாக கஷ்டப்படாம ஈஸியா நம்முடைய தேவைகளையெல்லாம் ஜபத்தின் மூலமா சந்திக்கலாம். எவ்வளவு பெரிய ஆண்டவர் சுலபமான வழி வைத்திருக்கிறார் பாருங்க. உலகத்தில் எந்த மனிதனோ எந்த மார்க்கமோ நமக்கு அளிக்காத ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள இவ்வளவு பெரிய சுலபமான வழிகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை உண்மையாக பின்பற்ற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி பிடிச்சிருந்தா தயவு செய்து நீங்க ஷேர் பண்ணுங்க, மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.